ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜெஃப் சாரி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பார்டர் வச்சு ஹிப் பெல்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு பட்டு சாரியோட பார்டரு. ப்ளவுஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணதுனால நம்ம பார்டர் யூஸ் பண்ணலை. இப்போ இந்த பார்டரை வந்து நம்ம ஹிப் பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ வெய்ஸ்ட் ரவுண்ட் வந்து 30 inches. அதில் வந்து நம்ம பெல்ட்டோட லென்த் வந்து அட்லீஸ்ட் 2/3 inch இருக்கணும். ஸோ இப்போ 30 inches 2/3 பார்த்திங்கன்னா 20 inches வந்து பெல்ட் லென்த்து. ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 3 inches வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம். ஸோ நான் டோட்டலாக வந்து 23 inches வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 23 inches நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கேன்வாஷ் ஷீட்டு. கேன்வாஷ் ஷீட் வந்து நம்ம பெல்ட் என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு வச்சா போதும். ஸோ 20 inches வந்து பெல்ட்டோட லென்த்து. ஸோ 20 inches வித்து வந்து நம்ம இஷ்டம்தான். ஸோ 1 inch பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 1.5 inch எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரோப்பு. நார்மலாக வந்து பேக் ரோப் வைப்போம் ஹேங்கிங்க்கு. ஸோ அந்த ரோப் வந்து நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம லென்த் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ரெண்டு பார்டரையும் வந்து இது பண்ண போகிறேன், ஃபோல்ட் பண்ண போகிறேன். அந்த பிளெயினாக இருக்க பீஸும் வேணாம், கோல்டன் கலர் பிளெயினாக இருக்க பீஸ் வரைக்கும் நமக்கு வேண்டாம். ஸோ அந்த டிசைன் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த கேன்வாஸ் ஷீட்டை வச்சு ஸ்டிச் வந்து லாங் ஸ்டிச் போட போகிறேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து பிரிச்சுடுவோம், அதனால் நான் லாங் ஸ்டிச் போடுறேன். அது வந்து சென்டராக போடுறேன், நல்ல கார்னரில் போடல, சென்டராக போடுறேன். ஸோ எவ்வளோ பெருசாக வைக்க முடியுமோ ஸ்டிச் அவ்வளோ பெருசாக வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டிச்சை நம்ம பிரிச்சுடுவோம். ஸோ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸ் ஷீட்டை வச்சு லாங் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம கேன்வாஸ் ஷீட் என்ன அளவோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை ஈவனாக மடிச்சுக்கலாம். ஸோ இப்படி மடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த இடத்துல சுருக்கம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த கார்னரில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் ஸ்டிச் தான், லாங் ஸ்டிச் கிடையாது, நார்மல் ஷார்ட் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பிரிக்க மாட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதே கேன்வாஸ் ஷீட்லேருந்து அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கார்னரில் வந்து நம்ம ஷார்ட் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்டிச்சு, இதையும் நம்ம பிரிக்க மாட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சை மட்டும் நம்ம பிரிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி அந்த கேன்வாஸ் ஷீட் அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர்ஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணதுனால இந்த பார்டர்ஸ் வந்து மிச்சமாகச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 5 minutes எப்படி பெல்ட் ஆக்குறோன்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சை வந்து பிரிச்சிடலாம். அது வந்து சென்டராக இருக்கும், அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதை இப்போ நம்ம பிரிச்சிடலாம். ஸோ பிரித்ததுக்கப்புறமா இப்போ ரெண்டு சைடுமே வந்து ரோ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ரோ அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரோப்பை வந்து அந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு உள்ளே விட்டுருங்க, இல்லைன்னா ரோப்லேருந்து அந்த இது நூல் பிரிஞ்சிட்டே வரும். ஸோ அந்த ரா எஜஸை வந்து அந்த ஃபோல்டிங்க்கு உள்ளே தள்ளிட்டு அந்த ட்ரையாங்கிளை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ரோப்போட ரா எஜஸ் வெளியே இருந்தாலும் நூல் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த எஜஸையுமே வந்து ஃபோல்டிங் உள்ளே தள்ளிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2-3 stitch அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா தான் நம்ம பெல்ட் வந்து கட்டும் போது அது பிரியாமல் அறுந்து போகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரா எஜஸ் ரோப்போட ரா எஜஸை வந்து
நான் உள்ளே தள்ளிடுறேன். உள்ளே தள்ளிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ரோப்போட எண்டில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸும் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சாரி பார்டர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஹேங்கிங்ஸ் போடணுன்றவங்க ஹேங்கிங்ஸ் போட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து அந்த ரோப்பில் இந்த மாதிரி சின்ன ஃபினிஷிங் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஹிப் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கேன்வாஸ் ஷீட் மட்டும் கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு நம்ம ரெண்டு சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் எந்த சுருக்கமோ தப்போ வரவே வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.